ஓகே இப்போ நம்ம வந்து டைஹைபிரிட் ராஸ் பார்த்தோம் இல்லையா இந்த டைஹைபிரிட் ட்ராஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் டைஹைப்ரிக் ட்ராஸ்ன்னு பார்த்துருப்போம் அந்த டைஹைப்ரிக் ட்ராஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போது இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டிபெண்ட்டாக இருக்கும் இப்போ டைஹைப்ரிட் க்ராஸில் நம்ம ரெண்டு கேரக்டர்ஸ் எடுத்துருப்போம் ஒன்று ஒன்று வந்து ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஷீடோட ஷேப்பு இன்னொன்று வந்து ஷீடோட கலர் ஸோ இங்கே இந்த ஷேப்பும் கலரும் இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டிபெண்ட்டாக இருக்குது இன்டிபெண்ட்னால் ஃப்ரீயாக அது வந்து ஆக்ட் ஆகுது அது ஒன்று ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்காது ஒரு ஃபேக்ட்ரி இன்னொரு ஃபேக்ட்ரி என்ன பண்ணாது இன்டர்பிரிட் பண்ணாது அப்போது ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி ஆகுது அப்படின்னா இண்டிபெண்ட்டாக இருக்குது அது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கேமெண்ட்ஸ் மூலமாக இன்டிபெண்ட்டாக பாஸ் ஆகக்கூடியது அதாவது ஒரு கேரக்டரை இன்னொரு கேரக்டர் என்ன பண்ணாது எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணாது அப்படிங்கிறத அந்த டைஹேபிரிட் இருந்து மென்டல் தெரிஞ்சுக்கிறாரு தென் டைஹைபிரிட் க்ராஸில் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா ரெண்டு இம்பார்ட்டண்ட் திங்ஸ் வந்து டைஹேபிட் க்ராஸ்லேருந்து புரிஞ்சுக்கிறாரு என்ன அப்படின்னா அதாவது டைஹேபிரிட் க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் எத்தனை வகையான பிளான்ஸ் கிடைக்கிது அப்படின்னா ஃபோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு அதில் என்ன அப்படின்னா நைன் பிளான்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரெண்டுமே டாமினன் ஜீன்ஸ் அதாவது சீட் சீட் கலரும் சரி ஷீட் ஷேப்பும் சரி ரெண்டுமே என்ன இருக்குது டாமினன் கேரக்டர்ஸ் இருக்குது அப்புறம் த்ரீ வந்து என்ன இருக்குதுன்னா ஒரு டாமின்டு ஒரு ரெசிவ் அப்போ சீட் கலர் ஒன்றா டாமினண்ட்டாக இருந்திருக்கலாம் தென் ஷீட் ஷேப் வந்து எப்படி இருந்திருக்கலாம் ரெசிசிவாக இருந்திருக்கலாம் தென் த்ரீ வந்து எப்படி இருக்குன்னா இன்னொரு டாமினன்ஷின் அதாவது ஷீடோட ஷேப் வந்து டாமின்டாக இருக்கும் ஷீடோட கலர் வந்து ரெசசிவாக இருக்கும் அப்போது ஒன்றே ஒன்று மட்டும் எப்படி கிடைக்கிது அப்படின்னா ரெண்டுமே கலந்து ரெசெசிவ் ரெண்டுமே கலந்துன்னா அப்போது ஷேப்பும் ரெசசிவாக கிடைக்குது தென் ஷீடோட கலரும் ரெசிவாக கிடைக்கிது இதுதான் வந்து அவர் ஃபோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து டைஹிக் க்ராஸில் கிடைக்குது அப்படிங்கிறது அவர் கன்க்ளூட் பண்ணுறாரு தென் அதுக்கப்புறம் என்ன கிடைக்கிது அப்படின்னா நியூ காம்பினேஷன் கிடைக்குது நியூ காம்பினேஷன் அப்படிங்கும்போது என்ன பேரண்ட்ஸ் வந்து ரவுண்ட் எல்லோவாக இருந்திருக்காங்க இன்னொரு பேரண்ட்ஸ் எடுத்துக்கும் போது ரிங்கிள் க்ரீனாக இருந்திருக்காங்க ஆனால் இப்போது டைக்ரேட் க்ராஸ் பண்ணும்போது என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா புது காம்பினேஷன் என்னென்னா ரவுண்ட் க்ரீன் கிடச்சிருக்கு ரிங்கிள்டு எல்லோ கிடச்சிருக்கு அப்போது ரெண்டு நியூ காம்பினேஷன் வந்து கிடச்சிருக்கு இந்த டைஹைபிரிட் ராஸில் ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா ரெண்டு கேரக்டர்ஸ் எடுத்து ஹைபிரிட் பண்ணும்போது என்ன கிடைக்கிது அப்படின்னா நியூ கேரக்டர்ஸ் வந்து மெண்டல் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காரு தென் இதை வச்சு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டைஹைப்ரிட் க்ராஸோட கன்க்ளூஷன் வச்சு மோனோஹைப்ரிட் க்ராஸோட கன்க்ளூஷன் வச்சு மெண்டல் வந்து லா மெண்டல்ஸ் லா அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு த்ரீயா இப்போ ஃபிசிக்ஸ்லாம் லா வருது இல்லையா ரூல்ஸ் அண்ட் லாஸ் வரும் இல்லையா அதே மாதிரி மெண்டல் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பேஸ்ட் ஆன் மோனுஹைப்ரிட் கிராஸோட ரிசல்ட்டு டைஹைப்ரிட் கிராஸோட ரிசல்ட் இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் வச்சு ஒரு த்ரீ லாஸ் வந்து கொடுத்துருக்காரு அந்த தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம் எத்தனை லாஸ் கொடுத்துருக்காரு த்ரீ லாஸ் கொடுத்துருக்காரு அந்த லாஸ்ட்டில் என்ன சொல்லுவோம் மெண்டல்ஸ் லா ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சொல்கிறோம் ஓகேவா இதில் லா என்ன அப்படின்னா லா ஆஃப் டாமினன்ஸ் லா என்ன லா ஆஃப் டாமினன்ஸ் இந்த லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படிங்கும் போது டாமினன்ஸ் அப்படிங்கும் போதே உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்போ டாமினன் கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகுறதா லா ஆஃப் டாமினன்ஸ்னு சொல்லுவோம் அதாவது எப்போவுமே வந்து பேரண்ட்ஸ் வந்து ஹோமோசைக்கஸ் இண்டிவிஜுவல்ஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹோமோசைக்கஸ் இண்டிவிஜுவல்ஸ்னால் என்னது ரெண்டுமே எப்படி இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் ரெண்டு இப்போது ஒரு கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு அழியல்ஸ் இருக்குன்னு சொன்னான் இல்லையா ரெண்டு ஃபேக்டர்ஸ் அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸுமே எப்படி இருக்கணும் ஒன்றா ரெண்டுமே டாமினண்ட்டாக இருக்கணும் இல்லை ரெண்டுமே ரிசீவாக இருக்கணும் அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஹோமோசைக்கஸ் இண்டிவிஜுவல்ஸில் இந்த மோனோஹைப்ரிடாக எடுத்துக்கிட்டாலும் சரி டைஹைப்ரிட் எடுத்துக்கிட்டாலும் சரி இது ரெண்டுலேயுமே என்ன என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா எஃப் ஒன் ஜெனரேஷன் எப்போவுமே வந்து டாமின் கேரக்டர்ஸ் வந்து அப்பியர் ஆகும் then recessive characters vand என்ன ஆகும் மாஸ்காக இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காரு அதுதான் சொல்லியிருக்காரு லா ஆஃப் டாமினன்ஸில் சரியா லா ஆஃப் டாமினன்ஸில் சொல்லியிருக்காரு டை டைஹைப்ரிட் ரெண்டுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா எஃப் ஒன் ஜென்ரேஷனில் என்ன கேரக்டர் தான் அப்பியர் எக்ஸ்பிரஸ் ஆகுது டாமின் கேரக்டர்ஸ் மட்டும் தான் அப்பியர் ஆகுது அப்போ ரெசிவ் கேரக்டர்ஸ் என்ன நான் அப்பியர்டு அப்பியர் ஆகிறது இல்லை அப்படித்தான் அதுதான் வந்து லா ஆஃப் டாமினன்ஸ்னு சொல்லுவோம் தென் லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆர் லா ஆஃப் ப்யூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ் லா ஆஃப் செக்ரிகேஷன் லா ஆஃப் ப்யூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ்னால் என்ன அப்படின்னா அதாவது ஜீன்ஸ் ஆர் அல்ல ஒரு மொர்ஃப்ஸ் அப்படிங்கிறது நம்ம தான் அதுதான் வந்து கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போது அங்கே பார்த்தோம் ஹோமோசைகஸ் இண்டிவிஜுவல் பார்த்தோம் இங்கே வந்து ஹெட்டிரோசைகஸாக இருந்துச்சு ஹெட்டிரோசைகோட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஹைப்ரிட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெட்டிரோ எப்படி இருக்கும் ஒரு டி ஒரு டி அந்த மாதிரி தானமாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அதில் இந்த டூ ஜீன்ஸ் வந்து என்ன ஆகாதுன்னா மிக்ஸ் ஆகாது எப்போவுமே எப்போவுமே வந்து ஒரு ஸ்மால் டி இருந்துச்சுன்னா இண்டிவிஜுவலாக ரெண்டு கேரக்டர்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுமே தவிர ரெண்டுமே மிக்ஸ் ஆகாது அதாவது அந்த ரெண்டு ஜீன்ஸும் மிக்ஸ் ஆகாது அதை எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா எஃப் டூ ஜெனரேஷனை க்ராஸ் பண்ணும்போது அந்த சப்ர அந்த ரெண்டு ஜீன்ஸும் என்னாகாது தனித்தனி கேமெட்ஸ்க்கு போகிறதுனால அதை வந்து அவர் எவிடன்ஸ் ப்ரூஃபாக வச்சுட்டு லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு செக்ரிகேஷன்னா செப்பரேஷன் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும் சரியா இங்கே கேமிட்ஸ் வந்து கேமிட்ஸாக இருந்ததுனாலும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் அந்த கேமிட்ஸ் என்ன அதை மிக்ஸ் ஆகாமல் செப்பரேட்டாக இன்னொரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கேமிட்ஸ்க்கு பாஸ் ஆகுது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருக்காரு தென் லாஸ்ட் ஒன் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசாட்மெண்ட் இல்லை ஆஃப் இண்டிபெண்டென்ட் அசாட்மெண்ட் அப்படிங்கும்போது இண்டிபெண்ட் அசாட்மெண்ட் இண்டிபெண்ட் அசாட்மெண்ட் அப்படின்னா இப்போ டைஹைப்ரிட் கிராஸில் நம்ம ரெண்டு கேரக்டர்ஸ் எடுத்துக்கிறோம் இத்தனை கேரக்டர்ஸ் எடுத்துக்கிறோம் டைஹைப்ரட் கிராஸில் ரெண்டு கேரக்டர்ஸ் ஒன்று வந்து என்னது ஷீடோட ஷேப்பு சீடோட கலர் எடுத்துருக்கோம் அப்போது இது ரெண்டுமே எப்படி அப்படின்னா இண்டிபெண்ட்டாக வந்து என்ன ஆகுது எக்ஸ்பிரஸ் ஆகுது இப்போ ஷீடோட ஷேப்போ ஷீடோட கலரோ என்னாகாது ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகி இருக்கிறதில்ல ரெண்டு ரெண்டு ஃபேக்டர்ஸுமே என்ன ஆகுது அப்படின்னா தனித்தனியே அதுக்கான கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்ப்ரஸ் பண்ணுது நம்ம என்ன சொன்னால் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசாட்மெண்ட் ஓகேவா இப்போது நாம் இந்த கிளாஸில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மெண்டல்ஸ் மோனோஹைப்ரிட் கிராஸ் பார்த்துருக்கோம் அதோட ஃபீனோடைபிக் ரேஷியோ ஜீனோடைபிக் ரேஷியோ பார்த்தாச்சு தென் அடுத்தது மெண்டல்ஸ் டைஹைபிரிட் கிராஸில் ஜீனோடைபிக் ரேஷியோ பார்த்துருக்கோம் சாரி ஃபீனோடைபிக் ரேஷியோ பார்த்துருக்கோம் தென் அடுத்து மெண்டல்ஸ் லா ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்னு ஒரு த்ரீ லாஸ் வந்து பார்த்துருக்கோம் அப் டு திஸ் இந்த லெசன் இந்த இன்றைக்கு இந்த டாபிக் வில் பி ஓவர் தேங்க்யூ